முதலமைச்சர் அவர்களை டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்தமைக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக என் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். கோரிக்கையாக நீராவி கரிசல் குளத்திலே கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையிலே வாடுகின்ற முதியவர்களாக இருக்கக்கூடிய வயது மூர்ப்பு அடைந்தவர்களாக இருக்கக்கூடிய 15 பேரை அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களை கருணையின் அடிப்படையிலே நன்னடத்தின் அடிப்படையிலே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அதே டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எதிராக அதையும் அந்த டெல்டா பகுதியில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை சட்டமன்றத்திலே தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இது சம்பந்தப்பட்ட மக்களால் எழுச்சியாக போராடப்பட்ட போராட்டங்களிலே ஈடுபட்டவர்கள் மீது பிணை வெளியிலே வர முடியாத நிலையிலே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு அதை கூர்ந்து அத்தனை வழக்குகளையும் நிராகரிக்க வேண்டும். அவர்கள் அத்தனை பேரும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நான் சார்ந்த என் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக வைத்திருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தோடு துணையோடு அவர்களுடைய ஒப்புதலோடு நான் அறிவித்த அனைத்தும் நிச்சயமாக சட்டமன்றத்திலே சட்டமாக நிறைவேற்றப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை முதலமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே கூறியிருக்கிறார். இப்போ விஜய் வீட்டில் வந்து வருமான வரி சோதனை நடந்திருக்கு. என்னப்பா ஏழு பேர் இடத்துல இன்னும் ஆளுநர் முடிவெடுக்காமல் இருக்கிறார்? இல்லை, இது தொடர்ந்து எல்லாருமே நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே பல முறை நம்ம சட்டமன்றங்களை அதிகமாக நானும் அன்சாரி எல்லாம் பேசியிருக்கோம். ஆகவே இது வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுக்கு பிறகாக ஆளுநர் அவர்கள் இதில் ஏன் தயக்கம் காட்டுகிறார் என்பது புரியவில்லை. இது எந்த விதமான உள்நோக்கு அரசியலும் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே ஆளுநர் அவர்கள் உடனடியாக அந்த 7 பேரையும் விடுதலை செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை. வருமான வரி சோதனை என்பது சட்டத்துக்குட்பட்டது தான். அதில் பெரியவர் சிறியவர் என்கின்ற பாகுபாடு என்பது அவசியமற்றது. ஆனால் இதிலே உள்நோக்கம் இருப்பதாக கற்பிப்பதிலும் உண்மை இருக்கிறதா என்பது தெரியாத பட்சத்தில் இது ஏற்கனவே தனிப்பட்ட நடிகர் விஜய் மீது மட்டும் இது தொடுக்கப்படவில்லை. அந்த துறை சார்ந்த நீண்ட காலங்களாக இந்த தமிழ் சினிமாவிலே கடன் உதவி அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஃபைனான்சியர் அவர்கள் அன்பு செல்லியன் அவர்கள் மீதும் அதே போன்ற கல்பாத்தி நிறுவனத்தின் மீதும் இந்த ரெய்டு தொடர்ந்திருக்கிறது. ஆகவே இது சட்டப்படியாக நடத்தப்பட வேண்டும். இதில் எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல் இது நடுநிலையாக சட்டத்தின் அடிப்படையில் இந்த வருமான வரித்துறையினர் இந்த இதை கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ ஷூட்டிங் நடந்தது யாருக்குமே தெரியாது. திருநெல்வேலியில் நெய்வேலியில் ஷூட்டிங் நடந்தது யாருக்குமே தெரியாது. இப்போ அவங்க ரசிகர்களுக்கு கூட தெரியாது. அந்த ஷூட்டிங் 2-3 அதுக்கு முன்னாலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேட்டில் செக்யூரிட்டியை தவிர வேறு யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இவங்க உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்தனால தானே இன்றைக்கி அந்த இடத்துல 500,000 பேர் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போது நடிகர் விஜய்க்கு பின்னாடி அவரை தொடர்ந்து பின்தொடரக்கூடியவர்கள் அந்த பகுதியில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழகமும் மத்திய அரசாங்கமும் புரிய வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருச்சு. இல்லை, ஒரு ரஜினிக்கு வந்து வருமான வரியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் விஜய்க்கு வந்து இவ்வளோ தூரம் கெடுபிடி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ரஜினி சாருக்கு வருமான வரியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்களாங்கிறது உண்மையான்னு எனக்கு தெரியலை. அப்படி நிச்சயமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்தவரை. ஏன்னா ரஜினி என்பது ரஜினிகாந்த் என்பவரும் இந்தியாவுடைய குடிமகன் தான். அதனால் அவர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வேணால் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். அதுக்காக வந்து வருமான வரித்துறையிலெல்லாம் சலுகை கொடுக்குற அளவுங்கிறதெல்லாம் வந்து அர்த்தமற்ற ஒரு பேச்சு. அப்போ ஒருவேளை ரஜினி சார் அவர்கள் பிஜேபிக்கு உடந்தையாக அவங்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை வெளியிடுறதுனால அந்த சகாயம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு ஏற்படுது. மக்கள் நிறையா சொல்கிறாங்க,
ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஐயப்பாடு அவருக்கு அவர்கள் சார்ந்து அவர் சமீப காலங்களாக கொடுக்கக்கூடிய பேட்டிகள் நடவடிக்கைகள் இருக்கிறதுனால ஒருவேளை எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு ஒரு உள் அரசியல் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற மக்களுக்கு ஏற்படுற ஐயப்பாடு தான் அவங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எனக்கு ஏற்படுது. நன்றி. நடிகர் சங்கத்துக்கு வந்து திருப்பி வந்து முறையீடு போட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? ஏன்னா வந்து பதவிக்காலம் முடிஞ்சிட்டு பிறகு வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடச்சடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்து பதவிக்கு வந்து? அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை தெளிவாக ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், முழுக்க முழுக்க அந்த நடிகர் சங்கத்தினுடைய விதிகளின் அடிப்படையில் பொதுக்குழுவுக்குத்தான் அதிகமான அதிகாரங்கள் இருக்குது. இது பதிவுத்துறையிலையும் பத்திரப்பதிவுத்துறையிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பொதுக்குழுவை கூட்டி நான்கில் மூன்று பகுதி உறுப்பினர்களை ஒன்று கூட்டித்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுத்தான் அந்த தேர்தலை யார் அவர்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அன்றைக்கு ஒன்றாக இருந்து தேர்தலை 6 மாதம் கழித்து நடத்தி கொள்ளலாம், அதற்குள் கட்டிடத்தை முடிக்க வேண்டிய வேலைகளை செய்யலாம்னு போட்ட தீர்மானம் தான். அதை நீதிமன்றம்தான் உடனடியாக தேர்தலை நடத்துங்கள் ஆனால் வாக்குகளை எண்ணுவதை நிறுத்தி வைக்கிறோம்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. நீதிமன்றம் தான் தேர்தலை நடத்த சொன்னிச்சு. இப்போ அதே நீதிமன்றம் தான் நடத்தின தேர்தல் தெல்லாதுன்னு சொல்லுது. ஆக இதில் எங்கள் சைடு எங்களுடைய பாண்டவர் அணியின் சைடில் வந்து நியாயமான நியாயங்கள் நிறையா இருக்கிற காரணத்தினால நாங்கள் மேல்முறையீடு போகிறோம். இது நடிகர் விஷாலு கார்த்திக்கு பூச்சிமுருகன் அவர்கள் ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் நான் தனிப்பட்ட முறையில் நானும் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினருங்கிற அடிப்படையிலையும் நான் ஏற்கனவே துணைத்தலைவராக இருந்திருக்கிறேங்கிற காரணத்திலையும் இந்த தேர்தலிலும் துணைத்தலைவராக போட்டியிட்டு இருக்கிறேங்கிற அடிப்படை உரிமையிலையும் நானும் இந்த வழக்கில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறேன். இல்லை அது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் பல முறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து அரசாங்கத்தை தவறாக பயன்படுத்துகிறாருங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. அரசாங்கத்தையும் சில அமைச்சர்களையும் சில அரசு அதிகாரிகளையும் தனக்கு உடந்தையாக வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அரசாங்கமே அவருக்கு பின்னாடி இந்த செயலில் கூட இருக்கிறங்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறார். இது முழுக்க முழுக்க ஒரு தவறான போக்கு, அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் சார். அதாவது மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, நல்லது பண்ணால் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா இப்போ டெல்லியில் உங்களுக்கு வந்து மக்களுக்கான இலவச பஸ்ஸு, இலவச மின்சாரம், இலவச குடிநீர், ஒரு மக்களுடைய அடிப்படை தேவைகளை இலவசமாக்கி அந்த மக்கள் அது முழுமையாக பயனடையும் பட்சத்தில் அந்த மக்கள் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வேறு எந்த விதமான சுய இன்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும், ஏற்கனவே செய்த குடிமராமத்து போன்ற பணிகளாக இருக்கட்டும், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட தேர்தலையும் எளிதாக சந்திக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.